ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இதனோட அடுத்த வீடியோ, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கூகுள் பே ஆப் அதில் இருக்க இன்கரெக்ட் யூபிஐ பின் ப்ராப்ளம் தான் வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கூகுள் பே வச்சுருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். அந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து கூகுள் யூபிஐ பின்னை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேலே உள்ள லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸில் ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து யூபிஐ பின், இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இன்கரெக்ட் யூபிஐ பின்னை அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது தான் நம்ம இது இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூபிஐ பின் வந்து இன்கரெக்ட் யூபிஐ பின் அந்த ப்ராப்ளமுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் ப்ராப்ளம் வரும். ஒன்று வந்து உங்களோட யூபிஐ பின் வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கணும், இல்லைன்னா உங்களோட தப்பாக ஏதாவது ஒரு யூபிஐ பின்னை வந்து நீங்கள் வந்து போட்டிருக்கணும். இந்த ரெண்டு ஸ்டெப்பையுமே நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூபிஐ பின் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அது வந்து எப்படி காட்டும்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்காக உங்களோட யூபிஐ பின்னை வந்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். யூபிஐ பின்னை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ப்ளூ ஓப்பன் பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ப்ளூ மார்க்கில் வந்து ஃபர்கட் யூபிஐ பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆச்சுன்னா உங்களோட யூபிஐ பின் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களோட புது யூபிஐ பின்னை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். சப்போஸ் இல்லைன்னா அதே இடத்துல ஃபர்கட் யூபிஐ பின்னுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ரீட்ரைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீட்ரை ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா உங்களோட யூபிஐ பின் வந்து எக்ஸ்பைரி ஆகலை, சம் ப்ராப்ளம்னால நீங்கள் வந்து ஏதாவது ராங் பாஸ்வேர்டு ராங் யூபிஐ பின் வந்து கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்திருக்கலாம். அந்த மாதிரி சொல்யூஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களோட கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து டாப் ரைட் கார்னரில் இருக்க ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அதில் வந்து பேமெண்ட் மெத்தடும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை வந்து சில பேர் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டை உங்களுக்கு எந்த யூபிஐ பின்னை வந்து எந்த அக்கௌண்ட்டில் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டாப் ரைட் கார்னரில் இருக்க த்ரீ டாட் பட்டன் வந்து ஒன்று இருக்கும், அந்த த்ரீ டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யூபிஐ பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேஞ்ச் யூபிஐ பின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஓல்டு யூபிஐ பின், அதுக்கு கீழே வந்து நியூ யூபிஐ பின்னுன்னு இருக்கும். நீங்கள் வந்து மறந்து போன உங்களோட பழைய யூபிஐ பின்னை வந்து அதில் வந்து கொடுங்க, ஓல்டு யூபிஐ பின்னில். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நியூ யூபிஐ பின்னில் வந்து நீங்கள் புதுசாக எந்த பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த யூபிஐ பின்னை வந்து கொடுங்க. அந்த யூபிஐ பின்னை வந்து கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அந்த நியூ பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்கன்னோ அந்த யூபிஐ பின்னையே வந்து நீங்கள் வந்து கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் வந்து ரீசெட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கூகுள் பே வச்சிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதேமாரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.